உங்களுக்கு இருந்தால்தான் நீங்கள் முஸ்லிம். லாயிலாக இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதனுடைய அடிப்படை அல்லாஹ் இஸ் த ஒன்லி காட், முஹம்மது இஸ் ஹிஸ் ப்ராஃபெட். இந்த முதல் கலிமாவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் நீங்கள் முஸ்லீமாக இருக்க முடியும். ஆகவே உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது, சரியான வழிகாட்ட சொன்னீர்கள், குர்ஆனை அவர் இறக்கி அருளினார் நபிகள் நாயகத்தின் வழியாக. ஆனால் ஒரு ஒப்பந்தத்தை முறிப்பதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. சும்மா இருந்த கடவுளை கூப்பிட்டு எனக்கு வழிகாட்டு என்று சொல்லிவிட்டு பிறகு அதை நீங்கள் முறிப்பீர்களேனால் அவன் உங்களை சும்மா விட மாட்டான். தீர்ப்பு நாள் அன்று அதற்குரிய பலனை நீங்கள் அனுபவிக்க நேரிடும். ஆகவே சரியாக குர்ஆனில் சொல்லப்பட்ட வழிகாட்டு என்று சொன்னால் வழிகாட்டி விட்டோம், தேசப்படத்தை கொடுத்து இந்த வழியாக போக வேண்டும் என்று சொன்ன பிறகு வழியை விட்டு விட்டு நீ வேறு வழியாக சென்றால் அது வெட்டி வேலை. ஆகவே நான் சொல்கிறேன், இஸ்லாம் என்பது வரையறுக்கப்பட்ட மதம். இட் இஸ் அன்ஆல்டரபிள் பிகாஸ் இட் இஸ் த வேர்ட் ஆஃப் அல்லாஹ். இதை யாரும் மாற்ற முடியாது, மோடியும் மாற்ற முடியாது, மோடிக்கு முப்பாட்டனும் மாற்ற முடியாது. இட் இஸ் அன்ஆல்டரபிள் பிகாஸ் இட் இஸ் காட்ஸ் வேர்ட். ஆகவே இது நபிகளின் வார்த்தை கூட அல்ல. நபிகள் இதை விடாவிடாமல், நான் எல்லா இஸ்லாமிய கூட்டத்திலும் இதை சொல்வேன், நபிகள் இடைவிடாமல் தன்னை ஒரு மனிதனாக காட்டிக்கொள்ளவே முயன்றார். தன்னுடைய வார்த்தை என்று மக்கள் கருதக்கூடாது, அது அல்லாஹ்வின் வார்த்தை, இவ்வளவு பெரிய வார்த்தைகளை சொல்லுகின்ற தகுதி தனக்கு இல்லை என்று அவர் கருதினார். எடுத்த உடனேயே ஓதும் என்று கடவுள் சொல்லுகிறான். நபிகளை பார்த்து பேசாமல் இருக்கிறார் நபிகள். மறுபடியும் ஓது என்று சொல்லுகிறார், மறுபடியும் பேசாமல் இருக்கிறான். கடவுளுக்கு கோபம் வருகிறது, நான் என்ன ஓதுவேன், நான் அறிவற்றவன், கல்வி அறிவற்றவன், பேதை, என்னால் என்ன ஓத முடியும் என்று கேட்கிறார். என் பெயரால் ஓது என்று சொன்ன பிறகுதான் குர்ஆன் பிறக்கிறது. ஆகவே இதை நபிகள் நாயகம் இடைவிடாமல் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்தார். அவர் இறந்த அன்று அபுபக்கர் அவர் இறந்து விட்ட செய்தியை மக்களுக்கு தெரிவிப்பதற்காக ஒரு நாற்காலியை தூக்கி போட்டுக்கொண்டு ஏறி நின்று கூடி நிற்கின்ற பதவிதைத்து நிற்கின்ற மக்களிடம் பேசுகிறார். நபிகளுக்கு என்ன ஆனதோ என்று பதவிதைத்து நிற்கின்ற மக்களிடம் பேசுகிற போது மூன்றே வரியில் இந்த சாவு செய்தியை முடித்து விடுகிறார். ஏறி நின்று சொல்கிறார், நபிகள் நலமற்று இருந்தாரே, நன்றாக இருக்கிறாரா இல்லையா என்று பதற்றத்தோடு கூடியிருந்த மக்களிடம் அவர் சொன்ன முதல் வார்த்தை, முகமது இறந்து விட்டார். என்ன உணர்வு ஏற்பட போகிறது என்பதற்குள்ளாக அடுத்த வரி வந்து இறங்குகிறது, அல்லாஹ் இறப்பற்றவன், அல்லாஹ்வே வணக்கத்திற்குரியவன். கொஞ்சம் விட்டால் முகமதுவை அவர்கள் கடவுளாக்கி விடுவார்கள் என்பதற்காக முகமது இறந்த செய்தி மட்டும்தான் சொல்லப்படுகிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற அடைமொழிகள் எல்லாம் இல்லை. முகமது இறந்து விட்டால் அல்லாஹ் இறப்பற்றவன், அவனே வணக்கத்திற்குரியவன். செத்த அன்று அவருடைய பெருமைகளை எவ்வளவு பேச வேண்டும். ஒரு முதலமைச்சர் செத்தால், ஒரு நாட்டினுடைய தலைவர் செத்தால், 40 நாட்களுக்கு நாம் ரேடியோவிலும் டிவியிலும் ஓலமிட்டுக் கொண்டே இருக்கிறோம், அவர் அப்படி மூச்சு விட்டார், இப்படி திரும்பினார், அப்படி கையை நீட்டினார் என்றெல்லாம் பேசுவோம். எந்த ஒரு செய்தியும் நபிகள் நாயகம் இறந்த அன்று நபிகள் நாயகத்தை பற்றி பேசப்படவில்லை, அல்லாஹ்வே வணக்கத்திற்குரியவன் என்ற செய்தி தான் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டது என்று சொன்னால் அதற்கு மிகப்பெரிய காரணம் தன்னை வழிபடக்கூடிய ஒருவனாக ஆக்கிவிடக் கூடாது மக்கள் என்று அவர் கருதியதுதான். உலக போதகர்களிலேயே கடவுளாக ஆக தவறிய ஒரே ஒருவர் நபிகள் நாயகன் தான். கடவுளையே மறுத்து பேசிய புத்தனையே கடவுளாக ஆக்கினார்கள். மனுமகன் என்று சொன்ன நம்முடைய கிறிஸ்துவை இறைமகனாக ஆக்கியது தகும் என்பது என்பதே கருத்து. என்னுடைய கருத்து நபிகள் நாயகத்தை இறைமகனாக ஆக்கியது தகும் என்பதுதான் என்பதே கருத்து. உங்களுடைய கருத்து அதல்ல, இஸ்லாத்தின் கருத்து அதல்ல. ஆகவே கிறிஸ்து இறைமகனாக ஆக்கப்பட்டார். ஆனால் உலக போதகர்களிலேயே கடவுளின் தகுதியை பெற்றிருந்தும் கடவுளுக்குரிய எல்லா தன்மைகளும் இருந்தும் கடவுளாக ஆக்கப்படாமல் மனிதனாகவே வாழ்ந்து மனிதனாகவே மரித்து மனிதனாகவே தான் கருதப்பட வேண்டும் என்று கருதிய ஒரே ஒரு போதகர், வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் பிரீச்சர் இஸ் நபிகள் நாயகம்.